வணக்கம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் டிஎன்பிஎஸ்சி ஃபேமிலி. இன்றைக்கி பார்க்க போகிற லெசன் வந்து மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும், அதாவது 8th ஸ்டாண்டர்டில் இருக்குது, அழகு 4. ஒரு நல்ல லெசன், குரூப் 2 ஓரியன்டாக ஒரு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கப்பட வேண்டிய ஒரு லெசனுங்க. மனித உரிமைகள்னால் என்ன, ஐக்கிய நாடுகள் சபைனா என்ன, மனித உரிமைகள் வந்து எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, நாடுக்கு நாடு வேறுபடுமா, மற்றும் வாழ்வியல் உரிமைகள், இது போல் பல விஷயம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபை இதெல்லாம் பார்க்க போகிறோம். அறிமுகம் வந்தோம்னா, பிறப்பால் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. உலகில் உள்ள ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தன் விருப்பப்படி வாழ உரிமை உண்டுங்க. மனித உரிமைகள்ங்கிறது வந்து தனி நபர்கள் மற்றும் சமூகம் தொடர்பானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே ரீட் பண்ண வேணாம், நம்ம கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா மட்டும் போதும். ஸோ மனித உரிமைகள்னால் என்ன, அதாவது அனைத்து மனிதர்களுக்குமான இயல்பான உரிமை தான் மனித உரிமைகள். மனித உரிமைகளில் அடிமைத்தனம் மற்றும் சித்திரவதைகளிலிருந்து சுதந்திரம், கருத்து மற்றும் கருத்து சுதந்திரம் மற்றும் நியாயமான விசாரணை, வாழ்வதற்கான உரிமை, வேலை மற்றும் கல்வி பெறும் உரிமை, இதெல்லாமே இந்த மனித உரிமையில் தாங்க அடங்குது. அப்படியே வந்தோம்னா, மனித உரிமைகள் அப்படின்ற கருத்து எங்கே இருக்குது, எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, மனித உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களின் தொகுப்பு அப்படிங்கிறது வந்து ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க நாடுகளில் தாங்க வேறு ஒன்று இருந்தது. ஸோ அங்கேருந்து தான் இந்த கருத்துன்றதே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. எழுதப்பட்ட மனித உரிமை ஆவணங்களோட முன்னோடி அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு மகா சாசனம், இந்த மேக்ன கார்டா என்று அழைக்கப்படுவ மகா சாசனம், அதாவது இங்கிலாந்தில் உள்ள மகா சாசனம், 1215 எழுதப்பட்ட ஒரு ஆவணம்ங்க. இது என்ன சொல்ல வருதுன்னா, மக்களுக்கு வந்து புதிய உரிமைகளை வழங்குகிறது, அது மட்டும் இல்லாமல் அரசரையே சட்டத்திற்கு உட்படுத்துகிறது. அதனால தான் இது என்ன சொல்கிறோம்னா, மகா சாசனம்னு சொல்கிறோம். உரிமை மனு, த பெட்டிஷன் ஆஃப் ரைட், 1628, இதுவும் இங்கிலாந்து தாங்க. இங்கிலாந்தின் உரிமை மனு 1628 என்ன சொல்லுதுன்னா, மக்கள் உரிமைகளோட தொகுப்பு, இதை தான் நம்ம உரிமை மனுன்னு சொல்கிறோம். ஹேபியஸ் கார்பஸ் சட்டம் 1679, இதுவும் இங்கிலாந்து தான். மக்களோட சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான ஒரு சட்டம்னு பார்த்தோம்னா, அந்த ஹேபியஸ் கார்பஸ் சட்டம் தாங்க இயர் இம்பார்ட்டண்ட். 1679 ஹேபியஸ் கார்பஸ் சட்டம். ஆங்கில உரிமைகள் மசோதா 1689ங்க, இது என்ன சொல்லுதுன்னா, சில அடிப்படை சமூக அது மற்றும் குடிமக்களோட உரிமைகளை அமைக்குது. அதுதான் இந்த ஆங்கில உரிமைகள் மசோதா 1689ங்க. மனிதன் மற்றும் குடிமக்களோட உரிமைகள் பற்றிய பிரான்சின் அறிவிப்பு 1789. இது என்ன சொல்லுதுன்னா, சட்டத்தின் கீழ் அனைத்து குடிமக்களும் சமம் அப்படின்று கூறுகிற பிரான்ஸோட ஆவணம் இதான் மனிதன் மற்றும் குடிமக்களோட உரிமைகள் பற்றிய பிரான்சின் அறிவிப்பு. அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் மற்றும் உரிமைகள் மசோதா, இது எப்போன்னு பார்த்தோம்னா 1791ங்க. இது என்ன சொல்லுதுன்னா, குடிமக்களோட உரிமைகளை பாதுகாக்கிறது. இதுதான் இந்த அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் மற்றும் உரிமைகள் மசோதா. ஸோ ஐக்கிய நாடுகள் சபை ஐநா, இதோட தோற்றம் பற்றி பார்ப்போம். மனித உரிமைகள் பற்றிய சிந்தனை வந்து எப்போ வெளிப்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா, 2nd உலகப் போருக்கு பின்னர் தான். 2nd உலகப் போர் இன் பிட்வீன் ஆஃப் இயர்ஸ் என்னன்னு கேட்டோம்னா, செப்டம்பர் 1, 1939 டு செப்டம்பர் 2, 1945ங்க. இந்த இடைப்பட்ட கேப்பில் தான் இந்த 2nd உலகப் போர் நடைபெற்று முற்றிருக்கும். இந்த போர் வந்து கற்பனை செய்ய முடியாத வகையில் மனித உரிமை மீறலுக்கு வழிவகுத்தது. போர்க்காலங்களில் மனித உயிர்களுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு இல்லாமல் ரொம்ப மோசமாக செயல்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதன் மூலமாகவே இந்த மனித உரிமை அப்படின்ற ஒரு தோற்றம் வெளிப்பட ஆரம்பித்தது. ஸோ மனித உரிமை 1945ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை என்ன செய்யுதுன்னா, அப்போ தான் அதாவது 1945ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை சாசன சட்டம் உருவாக்கப்பட்டது. எங்கன்னு கேட்டேன்னா, சான் ஃப்ரான்சிஸ்கோ மாநாடு, ஐக்கிய நாடுகள் சபைக்காண்டிய சபைக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அதை உருவாக்க வேண்டும் சொல்லி அதுக்கான சாசன சட்டம் சான் ஃப்ரான்சிஸ்கோ மாநாட்டில் வந்து 1945 இத்தகைய விருப்பங்கள், அதாவது இந்த மக்களோட இத்தகைய விருப்பங்கள் ஒரு முக்கிய பங்கனை வகித்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக இச்சூழ்நிலையில் தான் 1945ஆம் ஆண்டு அக்டோபர் 24ஆம் நாள் நிறுவப்பட்ட அமைப்பு தாங்க ஐக்கிய நாடுகள் சபை. இன்றளவும் சர்வதேச அளவில் ஒரு மதிக்கத்தக்க, ஒரு போற்றத்தக்க ஒரு அமைப்பாக விளங்குகிறதுனா அந்த ஐநா சபை தாங்க. எப்போனா 1945ஆம் ஆண்டு அக்டோபர் 24ஆம் நாள், ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, அப்போ தான் அதை அமைக்கிறாங்க. இந்த பிரச்சனையில் கவனம் செலுத்தியது இந்த சபை தான். அமைதி மற்றும் பாதுகாப்பு, மேம்பாடு, மனிதாபிமான உதவி, பொருளாதார விவகாரங்கள் தொடர்பான அனைத்து கொள்கைகளிலுமே திட்டங்களிலும் முக்கிய கருப்பொருளாக இந்த மனித உரிமைகள் விளங்குகின்றன. அடுத்து வந்து மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு, அது UDHR, யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப்
ஹியூமன் ரைட்ஸ், இதாங்க இதோட ஃபுல் ஃபார்மு. மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு. ஐக்கிய நாடுகள் சபையோட மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்றுன்னு என்னென்னு கேட்டோன்னா, இந்த மனித உரிமைகளுக்கான சட்டத்தை உருவாக்கியது தாங்க. இந்த இலக்குகளை அடைவதற்காக ஐக்கிய நாடுகள் சபை வந்து மனித உரிமைக்கு ஒரு ஆணையத்தை நிர்வாகிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிசைட் பண்ணுறாங்க. அதன் மூலமாக தான் எலினார் ரூஸ்வெல்ட், இவர் யாருன்னு கேட்டோம்னா முன்னாள் அமெரிக்க அதிபர் ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட்டோட மனைவி தாங்க எலினார் ரூஸ்வெல்ட். இவங்களோட வலுவான தலைமையில் வழிநடத்தப்பட்ட ஆணையம்தான் இந்த மனித உரிமைக்கு ஆணையம். உலகோட பல்வேறு வகையான கவனத்தை ஈர்த்தது. இறுதியாக இந்த உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொது சபையால் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 1948 அப்போ தான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதுங்க. உலகளாவிய மனித உரிமைகளோட அறிவிப்பு அது மனித உரிமைகள் வரலாற்றில் ஒரு மைல்கல்னு சொல்கிறாங்க. எப்போனா 1948 ஐநா ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது, அதாவது ஃப்ரான்ஸ் நாட்டோட பாரிஸ் நகரில் ஐநா பொது சபை நடைபெறுகிறது. அப்போ வந்து 1948 December 10 வந்து அறிவிக்கப்பட்டதா உலகளாவிய மனித உரிமைகள் அறிவிப்பு ஐக்கிய நாடுகளோட பொது சபையால் அறிவிக்கப்படுது. எங்கே நடக்குதுன்னா ஃப்ரான்ஸ் நாட்டோட பாரிஸ் நகரில் ஐக்கிய நாடு பொது சபை நடக்குது. அங்கே 1948 December 10 அறிவிக்கப்படுகிறதுங்க. ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் இதுவும் தான். ஸோ இந்த ப்ராக்கெட்டில் பாக்ஸில் பாருங்கள், சைரஸ் சிலிண்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. சைரஸ்னால் கிமு 539 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பண்டைய பாரசீகத்தோட முதல் மன்னர் அதாவது மகா சைரஸ் என்ன சொல்கிறாருன்னா, அடிமைகளை வந்து விடுவித்து மக்கள் அனைவருமே தங்களோட சொந்த மதத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உண்டு அப்படின்னு அறிவிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் இன சமத்துவத்தை நிலைநாட்டினார். ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா, இன சமத்துவத்தை நிலைநாட்டினார் அப்போதைய காலத்திலேயே. ஸோ மேற்கூறிய இந்த இப்படின்னு சொல்லி இந்த ஆணைகளும் ஆவணங்களும் எப்படி நமக்கு கிடைச்சிருக்குன்னு கேட்டோம்னா, கியூனிஃபார்ம் எழுத்துக்களில் அக்காடியன் மொழியில் சிலிண்டர் வடிவிலான சுட்ட களிமண்ணில் தாங்க அவர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த ஆவணங்கள் வந்து ஐக்கிய நாடுகளோட சபையோட 6 அலுவல் மொழிகளிலுமே மொழிபெயர்க்கப்பட்டிருங்க. இந்த விஷயம் அது மட்டும் இல்லாமல் உலக மனித உரிமைகள் பிரகடனத்தில் முதல் 4 விதிகளுக்கு இணையாக இருக்குது இவர் குறிப்பிட்ட இந்த கருத்து. ஸோ ஆக்சுவலி மேலே ஒரு பாக்ஸ் விட்டோன்னு நினைக்கிறேங்க, நத்திங். மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு இருக்கு இல்லையா, அதோட முகவரையில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டோம்னா, மனிதர்கள் அனைவருமே சுதந்திரமாக தான் பிறக்கிறாங்க. அவங்க வந்து மதிப்பிலையும் உரிமையிலையும் சமமானவங்க. அவங்களோட அறிவாற்றலையும் மனசாட்சியையும் இயற்பண்பாக கொண்டவர்களாகவும், அது மட்டும் இல்லாமல் எல்லா மக்களிடையேயும் பொதுவான சகோதரத்துவத்தை உணர்வை வளர்க்க கடமைப்பட்டவருங்க அப்படின்னு மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்போட முகவரையில் ரொம்ப அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா மக்களிடையேயும் ஒரு பொதுவான சகோதரத்துவ உணர்வை வளர்க்க வேண்டியது ஒவ்வொருத்தரோட கடமைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலே சொன்ன மாதிரி 1948 December 10 வந்து உலகளாவிய மனித உரிமைகளுக்கான அறிவிப்பு வெளியாகிறது. ஸோ இந்த December 10 என்னன்னு சொல்கிறோம்னா, மனித உரிமைகள் தினமாக நம்ம அனுசரிக்கப்பட்டிருக்கோம் இன்றளவும். December 10 இது எப்போ இருந்து கடைபிடிக்கப்பட்டது, 1948 நம்ம கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கிடையாது. 1950 இது வழக்கமாக கடைபிடிக்கப்படுகிறது. அதன்படி December 10 எனது மனித உரிமைகள் சர்வதேச மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இது என்னன்னு சொல்கிறோன்னா, இது மனித உரிமைகளோட நவீன சர்வதேச மகாசாசனம் அப்படின்னு சொல்கிறாங்களாங்க. என்ன கேட்டோன்னா, உலகளாவிய மனித உரிமைகள் பற்றிய அறிவிப்பை என்ன சொல்கிறோம்னா, நவீன சர்வதேச மகாசாசனம் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனோட கொள்கைகள், இந்த உலகளாவிய மனித உரிமை அறிவிப்பு இதோட கொள்கைகள் வந்து கிட்டத்தட்ட 185 நாடுகளுக்கும் மேல், அத்தனை நாடுகளுக்கும் மேலான அரசியல் அமைப்பில் வந்து இந்த கொள்கைகளை சேர்க்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலகளாவிய மனித உரிமைகள் அறிவிப்பு வந்து 500 மேற்பட்ட மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்குங்க. இதுதான் உலகிலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, 500 மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. என்னென்னு கேட்டால் உலகளாவிய மனித உரிமைகளோட அறிவிப்பு. ஸோ மனித உரிமைகள் அப்படின்னு பார்த்துட்டோம். மனித உரிமைகள் கொண்டுள்ள அடிப்படை மதிப்பு என்னென்னு கேட்டோம்னா 3 இருக்குங்க. 1 கண்ணியம், 2 நீதி, 3 சமத்துவம். ஸோ கண்ணியம்னு என்னென்னு பார்த்து, அதாவது நம்ம பார்க்குறது அடிப்படை மதிப்புகள், அடுத்து அடிப்படை பண்புகள் இருக்கும், ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இப்போ நம்ம பார்க்குறது அடிப்படை மதிப்புகள் என்ன மனித உரிமைகள் என்னென்னு கேட்டோம்னா, கண்ணியம், நீதி, சமத்துவம். ஸோ கண்ணியம் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா, வாழ்வதற்கான உரிமை, ஒருமைப்பாட்டிற்கான உரிமை, கட்டாய தொழிலாளர் முறை, அடிமை முறை, இழிவான தண்டனை இவற்றிற்கெல்லாம் தடைங்க. இதெல்லாம் கொண்டது தான் கண்ணியம்.
அப்படின்னு சொல்லி வரையறுத்திருக்காங்க. அடுத்து பார்க்க வேண்டியது நீதி. என்ன நீதினா, நேர்மையான விசாரணைக்கான உரிமை பெற்றிருக்க வேண்டும், குற்றத்திற்கு ஏற்றாற்போல் தண்டனை வழங்கியிருக்கணும், ஒரு குற்றத்திற்காக ஒன்றுக்கு மேற்பட்ட முறை வந்து விசாரணைக்கு உட்படுத்தாத உரிமைங்க. ஒரே குற்றத்துக்கு ரிப்பீட்டடான தண்டனை, ரிப்பீட்டடான விசாரணை, இதற்கெல்லாம் தடை, இது போன்ற விஷயங்கள் உள்ளடக்கியது நீதி. சமத்துவம்னா என்னென்னு சொல்கிறாங்கன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அதாவது இனம், மதம், பாலினம், வயது, திறமை மற்றும் இயலாமை, இவற்றில் இதில் எதுலேயுமே பாகுபாடு இல்லாமல் சமத்துவமாக இருக்கிறது தான் சமத்துவம் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்க்க போகிறது மனித உரிமையோட அடிப்படை பண்பு. மேலே பார்த்தது அடிப்படை மதிப்பு, இப்போ பார்க்க போகிறது அடிப்படை பண்பு. என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, இயல்பானவைன்னு சொல்லி, இயல்பானவை, அடிப்படையானவை, மாற்ற முடியாதவை, பிரிக்க முடியாதவை, உலகளாவியவை, அதாவது உலகளாவிய, அடுத்து வந்து சார்புள்ளவை அப்படின்னு வருங்க. ஸோ இயல்பானவை என்னென்னு பார்த்தோன்னா, இவை வந்து எந்த ஒரு நபராலும் அதிகாரத்தாலும் வழங்கப்படுறதில்லை. இயல்பாகவே மனித உரிமைகள்ன்றது பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் கிடைக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் எந்த ஒரு நபராலும் அதிகாரத்தாலும் வழங்கப்படுறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் ஒன்று வந்து அடிப்படை ஆனவை. இந்த அடிப்படை உரிமைகள் இல்லை என்றால் மனிதன் வாழ்க்கையும் கண்ணியமும் அர்த்தமற்றதாகிவிடும். அதுதான் அடிப்படையானவைன்னு சொல்கிறாங்க. அடிப்படை உரிமைங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கைக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மாற்ற முடியாதவை. இவைகள் வந்து தனி நபரிடமிருந்து நம்ம பறிக்க முடியாதுங்க. ஒரு சில விஷயத்த இந்த அடிப்படை உரிமைகளை வந்து ஒரு தனி நபரிடமிருந்து நம்ம பறிக்க முடியாது, அதுதான் மாற்ற முடியாதவைன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பிரிக்க முடியாதவைனா, மற்ற உரிமைகளை ஏற்கனவே அனுபவித்து கொண்டிருந்தாலும் கூட இந்த அடிப்படை உரிமைகளை மறுக்க முடியாது அப்படின்றத கிளியராக சொல்கிறாங்க. ஸோ எத்தனை எப்பேற்பட்ட எந்த வகையான உரிமைகளை நாம் அனுபவிச்சுட்டு இருந்தாலும் அடிப்படை உரிமைகள்ங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு முதன்மையான ஒன்று. ஸோ அதை நம்ம மறுக்க முடியாது. அடுத்து வந்து உலகளாவியவை அப்படின்னு கேட்டோம்னா, இந்த உலகளாவிய உரிமைகள் ஒருவரின் தோற்றம் அல்லது நிலையை பொருட்படுத்தாமல், ஒருவரோட தோற்றம் ஒருவரோட நிலையை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் இந்த உரிமைகள் பொருந்துங்க. இந்த உரிமைகள் தேசிய எல்லையை தாண்டி அனைத்து நாடுகளிலுமே அமுல்படுத்தப்படுகின்றன. அதுதான் உலகளாவிய. இந்த உரிமைங்கிறது வந்து அடிப்படை உரிமை, அது உலகளாவிய மனித உரிமை அப்படிங்கிறது வந்து அனைத்து தேசிய எல்லையை தாண்டி அனைத்து நாடுகளிலுமே அமல்படுத்தப்படுகின்றன. அதனால தான் என்னென்னு சொல்கிறோம், உலகளாவியவைன்னு சொல்கிறோம். அடுத்து ஒன்று வந்து சார்புடையவை. என்னென்னு கேட்டோம்னா, இவைகள் ஒன்றுக்கொன்று சார்புடையவைகள் ஆகும். ஏனென்றால் ஒரு உரிமையை பயன்படுத்தும் போது மற்றொன்றை வந்து உணராமல் இருக்க முடியாது. ஒரு அடிப்படை உரிமை பயன்படுத்தும் போது ஒரு வாழ்வியல் உரிமையை நம்ம உணராமல் இருக்க முடியாது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இவைகள் ரெண்டுக்கும் ஒன்றுக்கொன்று சார்புடையவைன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தது தான் அந்த பாக்ஸ் என்னென்னு கேட்டால், ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10 நாள் உலக மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. மனித உரிமைகளை வந்து உலக அளவில் அறிவித்த பெருமை ஐக்கிய நாடுகள் பொது சபையவே சாரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ உலகளாவிய மனித உரிமைகள் அறிவிப்புனா என்னென்னு பார்த்துட்டோம், ஐக்கிய நாடுகள் சபையோட தோற்றம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து பார்க்க போகிறது மனித உரிமைகளோட வகைகள். ஸோ எத்தனை வகைப்படுகிறதுனா, 5 முதன்மை பிரிவுகளாக நம்ம இதை வகைப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் மனித உரிமைகள் பிரகடனத்தில் 30 சட்டப்பிரிவுகள் இருக்குங்க. இந்த மனித உரிமை பிரகடனத்தில் 30 சட்டப்பிரிவுகள் இருக்குது. இந்த உரிமைகள் வந்து 5 முதன்மை பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டன. அது என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து வாழ்வியல் உரிமைகள். வாழ்வியல் உரிமைகள், அரசியல் உரிமைகள், சமூக உரிமைகள், பொருளாதார உரிமைகள் மற்றும் கலாச்சார உரிமைகள், இதுதாங்க அந்த 5 உரிமைகள். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து வாழ்வியல் உரிமைகள். வாழ்வியல் உரிமைகளுக்குள்ளே என்னென்ன அடங்கும்னு பார்த்தோம்னா, ஐ மீன் சிவில் உரிமையை தான் நம்ம வாழ்வியல் உரிமைன்னு சொல்கிறோம். ஸோ வாழ்வியல் உரிமைகள் என்ற சொல் ஒவ்வொரு நபருக்கும் அரசாங்கத்தோட சட்டங்களால் வழங்கப்படும் அடிப்படை உரிமைங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உரிமைகள் வந்து அனைவருக்கும் சமமாக கருதப்பட வேண்டியவைகள். இதில் வந்து வாழ்வதற்கான உரிமை, சுதந்திரம், அடிமை தலையிலிருந்து விடுபடுதல், நியாயமற்ற முறையில் கைது செய்யாமை, இந்த உரிமைகள் எல்லாமே வாழ்வியல் உரிமைகள் தாங்க அடங்குது. ஸோ செகண்ட் ஒன் வந்து அரசியல் உரிமைகள். ஒரு அரசாங்கத்தை அமைக்கிறதுலையும் நிர்வகிக்கிறதுலையும் அரசியல் உரிமைகள் வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஸோ வாழ்வியல் உரிமைகளும் சரி, அரசியல் உரிமைகளும் சரி, ரெண்டும் என்ன, நவீன மக்களாட்சியோட நேரடி தொடர்புள்ளவைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டுமே நேரடியாக சார்ந்திருக்கு அல்லது தொடர்பில் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த அரசியல் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதிலிருந்து தனிநபரை வந்து பாதுகாக்கிறது தாங்க அந்த அரசியல் உரிமைகள். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தனிநபரையும் தங்கள் நாட்டோட அரசியல் செயல்பாட்டில் பங்கேற்க வாங்க அப்படின்னு சொல்லி இவ்வுரிமை தாங்க வழிவகுக்கிறது. கருத்து, ஒரு கருத்தை நம்ம சொல்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் அந்த சுதந்திரம். அது மட்டும் இல்லாமல் அமைதியாக ஒரு அரசியல் பிரச்சாரமோ ஏதோட ஒரு கூட்டமோ நடத்துகிறதுக்கும் தன் நாட்டில் அரசாங்கத்தில் பங்கு கொள்ளும் உரிமையும், அது மட்டும் இல்லாமல் நம்ம வாக்களிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வாக்களிக்கும் உரிமையும், பேச்சுரிமையும் மற்றும் ஒரு தகவல்கள் நம்ம பெரிய உரிமை, இது எல்லாமே எதில் அடங்குதுன்னா அரசியல் உரிமையில் தாங்க அடங்குது. ஸோ தேர்டுன்னு பார்த்தீங்கன்னா சமூக உரிமைகள். சமூகம்னா ஒரு தனி நபர் வந்து சமுதாயத்தில்
கம்பல்சரியாக வந்து பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் அந்த சமூக உரிமை. சமூக உரிமைங்கிறது வந்து வாழ்க்கை தரத்திற்கு தேவையான கல்வி நமக்கு இருக்கணுங்க, அடுத்து சுகாதாரம், உணவு, உடை, அது மட்டுமல்ல தங்கும் இடம் மற்றும் சமூக பாதுகாப்பு, இது எல்லாம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் சமூக உரிமைகள். அடுத்து பொருளாதார உரிமைன்னு பார்த்தோம்னா பொருளாதாரத்தில் பங்கேற்பதற்கான உரிமை அப்படிங்கிறது வந்து அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் விரும்பத்தக்க, அதாவது நமக்கு பிடிச்ச ஒரு வேலையில் போகிறது தாங்க இந்த பொருளாதார உரிமை. வேலைவாய்ப்பு என்னென்னலாம் நம்ம ஒரு இதில் பார்க்கணும்னா ஒரு வேலைவாய்ப்பு, நியாயமான ஊதியத்திற்கான உரிமை, நியாயமான வேலை நேரம், அதற்குரிய தங்கும் இடம், அதற்கு தேவைப்பட்ட கல்வி, போதுமான வாழ்க்கை தரம் மற்றும் சொத்துரிமை. இப்போ நல்லா பாருங்கள், சொத்துரிமை வந்து பொருளாதார உரிமைகளை தான் அடங்குறது, இது எல்லாமே சேர்ந்தது தாங்க பொருளாதார உரிமைகள். ஸோ சொத்துரிமை இங்கே எதில் வருதுன்னு கேட்டோம்னா பொருளாதார உரிமையில் வருது. ஸோ அடுத்து கலாச்சார உரிமைகள் பார்த்தோம்னா சமய சுதந்திரம், ஒரு மொழியை நம்ம பேசுறதுக்கான உரிமை, அது மட்டும் இல்லை சமூகத்தில் கலாச்சார வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கான உரிமை, அறிவியல் முன்னேற்றத்தில் பங்கு பெறுவதற்கான உரிமை, அது மட்டும் இல்லைங்க தார்மீக மற்றும் பொருள் ஆர்வத்தை பாதுகாக்கும் உரிமை, இது எல்லாமே சேர்ந்தது தான் கலாச்சார உரிமைகள். ஸோ அடுத்து மனித உரிமைகள், அது எத்தனை வகைப்படுது அதோடய பிரிவுகளை பார்த்தோம். ஸோ அடுத்து மனித உரிமைகள் ஆணையம், அது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆணையம் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறோம், அந்த ஆணையம் பற்றி பார்க்க போகிறோம். மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்காக ஒரு ஆணையத்தை அமைக்க ஐக்கிய நாடுகள் சபையோட எந்த அங்கம் வந்து அதிகாரம் பெற்றதுன்னு கேட்டோம்னா பொருளாதார மற்றும் சமூக சபை, அதாவது எக்கனாமிக் அண்டு சோசியல் கவுன்சில், அதாங்க எக்கனாமிக் அண்டு சோசியல் கவுன்சில். பொருளாதார மற்றும் சமூக சபை தான் மனித உரிமைகள் ஆணையத்தை அமைப்பதற்கு அங்கீகாரம் பெற்றது. நல்லா இது ஒரு க்வெஸ்சனுங்க, மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்காக ஒரு ஆணையத்தை அமைக்க ஐக்கிய நாடுகள் சபையோட எந்த அங்கம் வந்து அதிகாரம் பெற்றதுன்னு கேட்பாங்க. பொருளாதார மற்றும் சமூக சபை, அது எக்கனாமிக் அண்டு சோசியல் கவுன்சில் தாங்க அதிகாரம் பெற்றது. இதன்படி மனித உரிமைகளோட பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தேசிய மற்றும் மாநில அளவிலான மனித உரிமை ஆணையங்கள் நிறுவப்பட்டன. எதற்காக அந்த ஆணையனா மனித உரிமையோட பாதுகாக்க உறுதி செய்கிறது மட்டும் இல்லாமல் அதோடய கொள்கைகளையும் மனித உரிமை மீறல்களை தடை செய்வதற்காகவுமே இந்த இரண்டு ஆணையங்கள் உருவாக்கப்படுது. ஸோ அதன்படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம், அது NHRC, நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுங்க. இந்தியாவோட தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1993 அக்டோபர் 12 நிறுவப்பட்டது தாங்க இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம். இது எப்படிப்பட்ட அமைப்புன்னு கேட்டோம்னா ஒரு சுதந்திரமான, சட்டபூர்வமான ஆனால் அரசியல் அமைப்பு சாராத ஒரு அமைப்பு. ஒரு நல்ல க்வெஸ்சனுங்க, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு அரசியல் அமைப்பு சாராத அமைப்பு, அது மட்டும் இல்லை சுதந்திரமான சட்டபூர்வமான ஒரு அமைப்புங்க. இதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னு கேட்டோம்னா புதுடெல்லியில் அமைந்துள்ளது. தேசிய மனித உரிமைகள் ஆணையம்ங்கிறது வந்து ஒரு தலைவரையும் பிற உறுப்பினர்களையும் உள்ளடக்கியது, அது பின்னாடி பார்ப்போம். தலைவரையும் உறுப்பினர்களையும் யார் நியமிக்கிறான்னு கேட்டோம்னா குடியரசுத் தலைவர் அவர்கள் நியமிக்கிறாங்க. இவங்களோட பதவிகாலம் பார்த்தோம்னா 5 அல்லது 70 வரை வந்து அவங்க வந்து பதவியில் இருக்கலாம். ஸோ ஆக்சுவலி அதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை பார்த்து நம்ம கீழே வந்துடுவோம். அதாவது மனித உரிமைகளுக்கும் வாழ்வியல் உரிமைகளுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்றத ஒரு பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது மனித உரிமைனா மனித உரிமைங்கிறது தேசிய, இனம், பாலினம், மதம், வயது இவைங்கள்லாம் பொருட்படுத்தாமல் எல்லா இடங்களுக்குமே அனைவருக்கும் உரித்தானது தாங்க இந்த மனித உரிமைங்கிறது. ஆனால் வாழ்வியல் உரிமைகள் அப்படின்னு கேட்டோம்னா இல்லை, ஒரு சிவில் உரிமைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்டில் அல்லது மாநிலத்தில் குடியுரிமை பெறுவதன் மூலம் ஒருவர் அனுபவிக்கும் உரிமை தாங்க வாழ்வியல் அல்லது உரிமை. அதாவது அது மனித உரிமைங்கிறது எல்லா இடங்களுமே எல்லாருக்கும் உரித்தானது, பட் வாழ்வியல் உரிமைங்கிறது வந்து அவங்க குடியுரிமை பெற்ற அந்த மாநிலமோ அல்லது அந்த நாட்டிலேயோ அனுபவிக்கக்கூடிய ஒரு உரிமைங்க. ஸோ மனித உரிமையில் உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் மற்றும் அனைத்து நாடுகளுக்குமே உரியது. இந்த மனித உரிமை வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கோ குறிப்பிட்ட நபருக்கோ சொந்தம் கிடையாது, அனைத்து உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அனைத்து நாடுகளுக்குமே உரியதுன்னு சொல்கிறாங்க. அப்படியே இங்கே வாழ்வியல் உரிமைக்கு வந்தோம்னா சிவில் உரிமை வந்து நாட்டிற்கு நாடு அல்லது அரசாங்கத்துக்கு அரசாங்கம் பெரிதும் வேறுபடுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் இது அரசியலமைப்பு சட்டத்துடன் தொடர்புடையவை இந்த வாழ்வியல் உரிமைகள். ஸோ மனித உரிமைகள், எந்த ஒரு தேசமும் தனி நபருக்கான மனித உரிமைகளை பறிக்க முடியாது, எந்த தேசமும் உனக்கு இந்த மனித உரிமை வந்து இல்லைன்னு சொல்லி பறிக்க முடியாது. ஆனால் வாழ்வியல் உரிமைகளை அந்தந்த நாடுகள் பல்வேறு வகையான சிவில் உரிமைகள் மூலம் சுதந்திரங்களை வழங்கவோ அல்லது மறுக்கவோ முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க.
மனித உரிமைகள் வந்து பிறப்பின் அடிப்படையில், அதான் ஆல்ரெடி இயல்பானவன்னு சொன்னோம் இல்லைங்களா, ஸோ அதுதான் பிறப்பின் அடிப்படையில் இயற்கையாக அமையப்பெற்ற அடிப்படை உரிமைகள்ங்க அந்த மனித உரிமைங்கிறது. ஆனால் சிவில் உரிமைங்கிறது வந்து சமூகத்தினால் உருவாக்கப்பட்டது. இதுதாங்க அந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப சிம்பிளான டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் என்ன சொல்லியிருக்கோம், ஒரு தலைவரையும் பிற உறுப்பினர்களையும் கொண்டிருக்குன்னு சொல்கிறோம். அந்த தலைவர் எப்படி இருக்கும்னா, ஒரு ஓய்வு பெற்ற இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கணுங்க. அந்த உறுப்பினர்களுக்கு வந்தோம்னா, ஒரு உறுப்பினர் ப்ரெசண்ட்டில் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கணும், இன்னொரு உறுப்பினர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கணுங்க. ஸோ ரெண்டு உறுப்பினர்கள் எப்படி இருக்கணும்னா, மனித உரிமைகள் தொடர்பான அறிவும் அனுபவமும் பெற்றவர்களாக அந்த ரெண்டு உறுப்பினர்கள் இருக்கணும். ஸோ நேரிணை உறுப்பினர்கள், அடுத்து இந்த நேரிணை உறுப்பினர்கள் யாருன்னா, பின்வரும் தேசிய ஆணையங்களோட தலைவர்களாக இருக்கணும். யாருன்னு கேட்டால், சிறுபான்மையினருக்கான தேசிய ஆணையம், பட்டியல் சமூகத்திற்கான தேசிய ஆணையம், பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம், பெண்களுக்கான தேசிய ஆணையம், இந்நான்கு தேசிய ஆணையங்களோட தலைவர்களும் இதன் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். ஸோ நல்லா பாருங்கள், ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ஆல்ரெடி ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட பதவிக்காலம், இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையரோட ஆணையத்தில் உள்ள தலைவர்கள் மற்றும் உறுப்பினரோட பதவிக்காலம்னு பார்த்தோம்னா, ஒன்று 5 ஆண்டு காலம் இருக்கலாம், இல்லை அப்படின்னா 70 வயது வரை. அப்போ இதில் ரெண்டில் என்ன முன்ன வருதோ அதன்படி அவங்க ஓய்வு பெறுவாங்க. ஸோ தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து 5 பிரிவுகளை கொண்டிருக்குங்க. அந்த 5 பிரிவு என்னென்னு கேட்டோம்னா, சட்டப்பிரிவு, புலனாய்வு பிரிவு, ஆராய்ச்சி மற்றும் திட்டப்பிரிவு, பயிற்சி அளித்தல் பிரிவு மற்றும் நிர்வாக பிரிவு. இதுதாங்க அந்த 5 பிரிவு. இந்தியாவில் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் மனித உரிமை ஆணையம் தாங்க பொறுப்பு. ஸோ தேசியம் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து மாநில மனித உரிமைகள் ஆணையம், அதாவது ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுங்க. தமிழ்நாட்டில் எப்போ நம்ம இதை வந்து நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா, 1997 ஏப்ரல் 17 தான் இந்த மாநில மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்டது. இது மாநில அளவில் தான் செயல்படும். இதில் வந்து 1 தலைவர் மற்றும் 3 உறுப்பினர்களை உள்ளடக்கியது. இந்திய அரசியல் அமைப்பில் 7வது அட்டவணையில் உள்ள மாநில பட்டியல் மற்றும் அந்த 7வது அட்டவணையில் இருக்கிற அந்த மாநில பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல் இவற்றின் கீழ் உள்ள துறைகள் வந்து இந்திய அரசியல் அமைப்பில் 7வது அட்டவணை வந்து பட்டியல் பற்றி குறிப்பிடுகிறது. இதில் 3 இருக்கும், மாநில பட்டியல், மத்திய பட்டியல், பொதுப்பட்டியல்னு. ஆனால் மத்திய பட்டியலில் நம்ம சொல்ல தொட முடியாது. ஸோ மாநில பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல் இவற்றின் கீழ் உள்ள துறைகளில் ஏதாவது மனித உரிமை மீறல் நடைபெறுகிறதா அப்படின்றத கண்காணித்து விசாரிக்கிற ஒரு உரிமையும் அந்த கடமையும் கொண்டதாங்க இந்த மாநில மனித உரிமைகள் ஆணையம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு விசாரணைக்குட்படுத்த வழக்குகளை வந்து இதை விசாரிக்காதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் அந்த மாநில மனித உரிமைகள் ஆணையம். ஸோ மனித உரிமை நிறுவனங்கள், ஸோ ஆணையம் மட்டும்தான் இருக்குமா அரசு சார்ந்து, அரசு சாராக நிறுவனங்கள் இருக்குமான்னு கேட்டால் இருக்குங்க. அதுதான் மனித உரிமை நிறுவனங்கள். அதோட வேலை என்னன்னு, உலகெங்கிலும் பல நிறுவனங்கள் வந்து மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் மனித உரிமை மீறல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் முயற்சிகளை எடுத்துள்ளன. இதுதாங்க இந்த நிறுவனங்களோட வேலை. இது வந்து ஒரு அரசு சாரா நிறுவனம், இந்த மனித உரிமை நிறுவனம்ங்கிறது ஒரு அரசு சாரா நிறுவனம். அரசாங்கங்களோட நடவடிக்கைகளை கண்காணி மனித உரிமைகளின் கொள்கையின்படி நீங்கள் செயல்படுங்கன்னு சொல்லி வலியுறுத்துறது தாங்க இதோட வேலையே. ஸோ அப்படி எத்தனை நிறுவனங்கள் இருக்குன்னா, 3 நிறுவனங்கள் இருக்குது. என்னன்னு கேட்டோம்னா, ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ஒரு மனித உரிமை நிறுவனமும், குழந்தைகள் பாதுகாப்பு நிதியம் அது சில்ட்ரன்ஸ் டிஃபென்ஸ் ஃபண்ட் அப்படின்ற ஒரு நிதியம், மனித உரிமைகள் கண்காணிப்பகம் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், இந்த 3 நிறுவனம் தாங்க இப்போதைக்கு செயல்பட்டு வருகிறது. ஸோ இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவில் குழந்தைகள் சார்ந்து என்ன இருக்குது, குழந்தைகள் பெண்கள் சார்ந்து அப்படின்னு கேட்டோம்னா, பிரிவு 24 என்ன சொல்லுதுன்னா, குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது. இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது என்ன சட்டப்பிரிவுன்னு கேட்டோம்னா, பிரிவு 24. ஸோ சட்டப்பிரிவு 39 எஃப் என்ன சொல்லுதுன்னா, ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர அரசு வந்து வழிவகை செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பிரிவு 45 என்ன சொல்லுதுன்னா, 6 வயது வரை வந்து எல்லா குழந்தைகளுக்குமே ஆரம்ப காலத்துக்கான குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்கணும் அப்படின்ற முயற்சி தான். ஸோ 39 எஃப்ம் 45ம் கிட்டத்தட்ட ஒரே விஷயத்தை சொல்கிற மாதிரி இருக்கும். 39 ஆரோக்கியமாக குழந்தைகள் வளரணும்னு சொல்கிறாங்க, 45 6 வயது வரை அனைத்து குழந்தைகளும் குழந்தை பராமரிப்பு, அது மட்டும் இல்லாமல் கல்வியும் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க அதோட டிஃப்ரென்ஸு, நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப ரிப்பீட்டடாக அது கேட்டிருக்க ஒரு கொஸ்டின் தான். ஸோ குழந்தைகளுக்கான உரிமை இங்கே ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து குழந்தைகளுக்கான உரிமை என்ன அப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, அதாவது 1989 நடைபெற்ற குழந்தைகள் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் மாநாடு, ஐக்கிய நாடுகள் சபை வந்து
ஒரு குழந்தைகள் மாநாடு 1989 நடத்துகிறாங்க. அந்த மாநாட்டோட பிரிவு ஒன்றின்படி என்ன சொல்கிறாங்கன்னா, 18 வயதுக்குட்பட்ட அனைவருமே குழந்தை, 18 வயதுக்குட்பட்ட கீழ் உள்ள அனைவருமே குழந்தைன்னு சொல்லி இந்த மாநாட்டில் சொல்கிறாங்க. ஸோ இந்த குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான மாநாட்டோட அறிக்கை எப்போ சமர்ப்பிக்கப்பட்டதுன்னா, 1989 நவம்பர் 20 வந்து இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. ஸோ இதன்படி குழந்தை ஒரு முக்கியமான தேசிய சொத்தாக கருதப்படுகிறதுங்க. தேசத்தோட எதிர்காலங்கிறது அந்த நாட்டோட குழந்தைகள் எவ்வாறு வளர்ந்து முதிர்ச்சி அடைகிறார்கள் என்பதை பொறுத்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க. எனவே அனைத்து வகையான சுரண்டல்கள் மற்றும் தவறான பயன்பாட்டிலிருந்து அந்த குழந்தையை பாதுகாக்கிறது ஒவ்வொரு சமூகத்தோட நோக்கமாகவும் கடமையாகவும் உள்ளதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்தியாவில் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாக்க சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸில் ரெண்டு கொடுத்துருவாங்க. என்னென்னு பார்த்தோம்னா, 1978 என்னென்னா சர்வதேச பெண்கள் ஆண்டாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அது 1989 சர்வதேச குழந்தைகள் ஆண்டு அப்படின்னு சொல்லி என்ன ஐநா சபை வந்து அறிவிச்சிருக்காங்க அப்போவே. அடுத்து வந்து கல்வி உரிமை சட்டம், ஒன்றும் இல்லைங்க, பிரிவு 21A இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 21A என்ன சொல்லுதுன்னா, 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்குமே இலவசமாக மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்குவதற்கு வழிவகை செய்கிறது. இதாங்க, அதுதான் அனைவருக்கும் கல்வி, சிம்பிளி சொன்னோம்னா அதுதான் பிரிவு 21A சொல்லுது. அடுத்து குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் அல்லது சீரமைப்பு சட்டம் 1986 என்ன சொல்லுதுன்னா, 15 வயது பூர்த்தி அடையாத எந்த ஒரு குழந்தையும் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை அமர்த்த தடை செய்கிறது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது அந்த குழந்தை தொழிலாளர் தடை அல்லது சீரமைப்பு சட்டம் 1986. அடுத்து வந்து சிறார் நீதி சட்டம் 2000, சிறார் நீதி சட்டம் 2000 குழந்தைகளை பராமரித்தல் மற்றும் பாதுகாத்தல் இதோட நோக்கங்க. இந்த சட்டம் போதுமான கவனிப்பு இல்லாமல் இருக்கும் குழந்தைகள் நட்பு ரீதியில் அவங்கள வந்து அணுகி, நம்ம என்ன பண்ணுறோம், நட்பு ரீதியில் அணுகி அவர்களை சீர்திருத்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறதுங்க. இதுதாங்க இந்த சிறார் நீதி சட்டம். அடுத்து வந்து போக்சோ சட்டம் 2012. இப்போதைய காலகட்டத்தில் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற, காதால் அடிக்கடி கேட்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சட்டங்க. 2012 கொண்டுபட்டது தான் போக்சோ சட்டம். என்ன பேஸ்னா, பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கிறது தாங்க இந்த சட்டத்தோட முக்கிய நோக்கம். குழந்தைகளோட நலன்தான் மிக முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டிய அம்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் இந்த போக்சோ சட்டம் 2012. சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நம்பர் தான், 1098 குழந்தைகளுக்கான உதவி எண். இது வந்து இந்தியாவில் முதன் முதல் அறிமுகப்படுத்திட்ட 24 ஹவர்ஸும் ரன் ஆகிற ஒரு கட்டணம் இல்லா அவசர தொலைத்தொடர்பு சேவை. இது குழந்தை தொழிலாளர்கள் அதாவது குழந்தை திருமணம் மற்றும் ஏதேனும் எந்த வகையான வன்கொடுமை அல்லது அனாதையாக பாதிக்கப்பட்டிருந்தாலோ எந்த விதமான ஒரு செயல்பாடுகளிலும் குற்ற வன்முறைகளிலுமிருந்து குழந்தைகளை மீட்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று தாங்க 1098 என்ற சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர். ஆல்ரெடி அதுக்கு கேட்ட கொஸ்டின்ங்க கவர்மெண்ட் எக்ஸாமில். ஸோ பெண்கள் உரிமைகள் முன்னாடி பார்த்தது குழந்தைகள் உரிமைகள், அடுத்து பெண்கள் உரிமைகள் பார்த்தோம்னா, பெண்கள் மற்றும் சிறுமியின் உரிமைகளும் மனித உரிமைகளாகும். பெண்களுக்கு வந்து தங்களது உரிமைகளை முழுமையாகவும் சமமாகவும் அனுபவிக்கவும் அனைத்து பாகுபாடுகளிலிருந்து விடுபடவும் உரிமை உள்ளது. அதாவது அமைதி, பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சி ஆகியவைகள் மனித உரிமைகளுக்கான அடிப்படைகள்னு சொல்கிறாங்க. ஸோ அமைதி, பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சி இந்த மூணும் மனித உரிமைகளுக்கான அடிப்படைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனம் பெண்கள் மற்றும் ஆண்கள் இருவருமே சமமான உரிமைகளை உறுதி செய்கிறதுங்க. அந்த சாசனம் வந்து ரெண்டும் பேருமே சமமான உரிமையை வந்து பங்கிட்டு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதன்படி 1979 ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு மாநாடு, அதாவது பெண்களுக்கென ஒரு மாநாடு நடக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையோட. என்ன சொல்கிறாங்கன்னா, அனைத்து வகையான பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடுகளையும் நீக்க வேண்டும் அப்படின்ற ஒரு மசோதாவை ஐநா பாதுகாப்பு சபை வந்து ஏற்றுக்கொள்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, 1979 நடைபெற்ற மாநாட்டில் பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடுகளையும் நீக்குவதற்கான மசோதாவை ஐநா பாதுகாப்பு சபை ஏற்றுக்கொண்டது. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது பெண்களுக்கான சர்வதேச உரிமைகள் மசோதா அப்படின்னு அழைக்கப்படுகிறதுங்க. 1979 நடைபெற்ற மாநாட்டில் பெண்களுக்கு எதிரான அனைத்து பாகுபாடுகளையும் நீக்கணும் அப்படின்ற ஒரு மசோதா நிறைவேற்றுறாங்க. இந்த மசோதா வந்து சர்வதேச உரிமைகள் மசோதா அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இதன்படி 1995 பெய்ஜிங்கில் 4வது உலக மகளிர் மாநாடு நடைபெறுகிறது. எங்கன்னா, பெய்ஜிங்கில் நடைபெறுகிறது 1995. இதன்படி இதோட நோக்கம் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா, பெண்கள் உரிமைகளை அங்கீகரிப்பதற்கும், பெண்களோட உரிமைகளை வந்து அங்கீகரிப்பதற்கும், உலக அளவில் பெண்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதும், இந்த ரெண்டு விஷயந்தாங்க இதோட பேசிக் அப்படின்னு ஒரு நோக்கமாக கொண்டு
இந்த மாநாடு நடைபெறுகிறது. இதை தொடர்ந்து நடைபெற்ற கூட்டங்கள்லாம் இந்த இலக்குகளை அடையணும் அப்படின்னு சொல்லி தான் நடத்தப்பட்டது. இந்த பெய்ஜிங் மாநாட்டில் இந்த ரெண்டு இலக்குகளையும் நடைமுறைப்படுத்துவதற்காக என்ன சொல்கிறாங்க, யூனிஃபார்ம், அதாவது யுனைடட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ஃபண்ட் ஃபார் உமன்ங்க, இதாங்க யூனிஃபார்ம் என்று அழைக்கப்படும் பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளோட மேம்பாட்டு நிதி அமைப்புன்ற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அதன்படி 1995 முதல் அந்த அமைப்பு, யூனிஃபார்ம் என்ற அமைப்பு வந்து செயல்பட்டு வருகிறது. என்ன சொல்லணும்னா, பெய்ஜிங் மாநாட்டில் உருவாக்கப்பட்ட அந்த இரண்டு இலக்குகளை நடைமுறைப்படுத்துவதற்காகவும் யூனிஃபார்ம் என்று அழைக்கப்படும் பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதி அமைப்பு, அதாவது யுனைடட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ஃபண்ட் ஃபார் உமன் அப்படின்ற ஒரு அமைப்பு 1995 முதல் செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பெண்களும் சிறுமிகளும் உரிமைகளை முழுமையாக அனுபவிக்கும் போது தான் என்ன அது உண்மையான சமத்துவம் நிலவுகிறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலவாழ்வு சட்டம் 2007 என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சட்டம் மூலமாக மூத்த குடிமக்கள் அதாவது வயதானவர்கள் பெற்றோர்களும் பராமரிப்பை வழங்குவதற்கும் அவர்களின் குழந்தைகள் மற்றும் வாரிசுதாரர்களுக்கு வந்து ஒரு முக்கிய சட்டப்பூர்வமான கடமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதுமை காலத்தில் பாதுகாப்பும் ஆதரவும் கூட மனித உரிமைகளாக கருதப்படுகிறது. அதான் சொல்கிறாங்க, பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலவாழ்வு சட்டம் 2007. அதன்படி கீழே ஒரு 6-7 சட்டம் இருக்குங்க, என்ன பார்ப்போம். இந்து விதவை மறுமண சட்டம் அதாவது 1856, இது நம்ம ஏற்கனவே ஹிஸ்ட்ரியில் பார்த்துருக்கோம். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ராவ் அவர்களால் கொண்டு வரப்பட்டது தாங்க இந்த இந்து விதவை மறுமண சட்டம் 1856. இதன்படி விதவைகள் வந்து மறுமணத்தை சட்டப்பூர்வமாக்கியது இந்த சட்டத்தின் மூலம்தான். அடுத்து இந்து திருமண சட்டம் 1955, அதாவது பெண்களின் திருமண வயது 21 என்று சட்டப்பூர்வமாக்கியது இந்த சட்டத்தின்படி. அடுத்து இந்து வாரிசுரிமை சட்டம் 1956, பெண்கள் தங்களோட பெற்றோர்களோட சொத்தினை மரபு வழியாக பெறலாம் அப்படின்னு உறுதி செஞ்சது இந்த இந்து வாரிசு சட்டம் 1956. இதன்படி தாங்க பெண்களும் ஆண்களுக்கு நிகராக அவர்களோட மரபு வழி சொத்தை வந்து பங்கிட்டு கொள்ளலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வரதட்சணை தடுப்புச் சட்டம் 1961, வரதட்சணை என்ற பெயரில் மருமகளை மோசமாக நடத்துவதற்கும் கடுமையான தண்டனை வழங்குகிறது. இப்போ மருமகனையும் இப்போலாம் குடும்பப்படுத்துகிறாங்க, அதுக்கு எந்த தண்டனையும் சட்டமும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம்னா 1997. இதன்படி பெண்களுக்கு நிவாரணம் அளிக்கிறது. ஒரு பெண்ணை கேலி செய்கிறாங்க அப்படின்னா அதன் மூலமாக அந்த பெண் வந்து பாதிக்கப்படும் பட்சத்தில் அந்த பொண்ணுக்கு உரிய நிவாரணம் தேடித்தர வேண்டும் அப்படின்ற கொண்டான ஒரு சட்டம் தாங்க இந்த பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் 1997. அடுத்து அநாகரிகமாக ஒரு பெண்ணை வந்து சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் 1999. ஒரு பெண்ணை வந்து ஒரு பத்திரிகையிலையோ ஒரு செய்தித்தாளையோ ஒரு விளம்பரங்களையோ ஒரு வால் போஸ்டர்லேயோ அநாகரிகமாக சித்தரிக்கக்கூடாது, அதை தடை செய்யும் விதமாக உருவாக்கப்பட்ட சட்டம் தாங்க இந்த 1999 பெண்களுக்கு எதிரான அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம். அடுத்து வந்து தொழிற்சாலை சட்டம் 1948, தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் 1951, சுரங்கச் சட்டம் 1952, மகப்பேறு நல சட்டம் 1961. இந்த 4 சட்டங்கள்லேயுமே பெண் தொழிலாளர்களை வந்து பாதுகாக்குவது என உருவாக்கப்பட்ட சட்டங்க. அடுத்து குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005. இதன்படி ஒரு கணவர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களால் பெண்கள் துன்புறுத்தப்படுவதிலிருந்து பாதுகாக்கிறது, அதுதான் குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005. ஸோ லெசன் எண்டுங்க, முடிஞ்சுங்க, ரொம்ப சிம்பிளான லெசன் தான் பட் ஒரு நல்ல லெசன். முடிவுரை பார்த்தோம்னா, மனித உரிமைகள் ஒவ்வொருக்குமான சமத்துவம் மற்றும் நேர்மை பற்றியதாகவும் மேலும் இது அனைவரையும் கண்ணியத்துடன் மரியாதையுடன் நடத்தப்படுவதை உறுதி செய்கிறது. அதாவது மனித உரிமையை பாதுகாப்புங்கிறது எல்லாரோட கடமைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல லெசன், மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும். ரொம்ப ப்ரீஃபாக ஐநாவை பற்றி பார்த்துட்டோம்னா கிடையாது, ஒரு மேலோட்டமாக தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் லெசனில் வந்து அதை ப்ரீஃபாக நம்ம பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு கொஸ்டின் ஓரியன்டான ஒரு லெசன்னா இதுங்க, குரூப் 2 கால் ஃபர் பண்ண இந்த வேளையில் ஒரு நல்ல விரிவான விளக்கத்தோடு நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவை. எல்லோரும் மறக்காமல் பாருங்கள், கண்டிப்பாக நீங்களும் பார்த்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். எல்லோரும் எக்ஸாமில் பாஸ் பண்ணணுன்றது தான் எங்களோட ஒரு மோட்டிவ். ஸோ நம்ம சேனல் TNPSC ஃபேமிலி இதான் நம்ம சேனல் ஐடி. த இன்ஸ்டா ஐடி அண்ட் டெலிகிராம் ஐடி இஸ் ஆல்சோ TNPSC ஃபேமிலி. இன்ஸ்டா டெலிகிராம்லேயும் இன்ஸ்டாவிலையும் கிளாஸ் ரன் ஆகிட்டுருக்கு, டெஸ்ட் பேட்ச் இஸ் ஆல்சோ கோயிங் ஆன். அது மட்டும் இல்லாமல் தினம் குரூப் 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒவ்வொரு சிலபஸ் ஒவ்வொரு யூனிட் வைஸ் சிலபஸ்லையும் எல்லா லெசனையும் ஒரு விரிவான விளக்கத்தோடு நம்ம வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பாருங்கள், ஒரு நல்ல சப்போர்ட் கொடுங்க. ஸோ இதுவரைக்கும் பார்த்தவர்களுக்கும் பார்க்கக்கூடியவர்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.